இப்போது சின்ன திரையில இருந்து பெரிய திரைக்கு நடிக்க வரும் நடிகைகளோட பட்டியல் அதிகமாயிட்டிருக்குன்னே சொல்லலாம். அந்த வகையில பல வருடங்களுக்கு முன்பு சன் டிவில சீரியல நடிச்சு பிரபலமானவங்க தான் ஐஸ்வர்யா மேனன். அதுக்கப்புறம் இவங்க தமிழ்ல காதலில் சொதப்போது எப்படின்னு படத்துல அறிமுகமானாங்க. பிறகு கன்னடம், தெலுங்கு உள்ளிட்ட மொழிகள்ல சில திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க. தமிழ்ல சிறு சிறு கதாபாத்திரங்களை நடித்துட்டு வந்த இவங்க தமிழ் படம் 2 இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் கொடுத்திருக்கு. சிவா நடிப்புல வெளிவந்த அந்த திரைப்படத்தில் ஐஸ்வர்யா மேனன் ஹீரோயினாக அறிமுகமானாங்க. அந்த படத்துக்கு அப்புறம் தமிழ் திரையுலகில் ஒரு கவனிக்கப்படும் நடிகையாக மாறியிருக்காங்க ஐஸ்வர்யா மேனன். மேலும் அவருக்கு ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்க. சமூக வலைதளத்துல ஆக்டிவாக இருக்கும் இவங்க தன்னுடைய கிளாமர் புகைப்படத்தை பதிவிட்டு ரசிகர்களை இம்சை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். சில காலங்களாக தமிழ்ல வாய்ப்புகள் இல்லாம இருந்த ஐஸ்வர்யா மேனன் இப்போ வேலன் படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. சமீபத்துல இவங்க ஒரு பேட்டியில கலந்திருக்காங்க. அதுல தொகுப்பாளர் கேட்ட பல கேள்விகளுக்கும் இவங்க ரொம்பவே சுவாரஸ்யமாக பதிலளிச்சிருக்காங்க. ஆனால் தொகுப்பாளர் கேட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் இவங்களை சற்று கோபப்படுத்திருக்குன்னு கொஞ்சமாக ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரியோட ஒரு மறுபக்கம் இருக்கிற மாதிரியே தெரியுது. அதனாலேயே அந்த தொகுப்பாளர் அந்த கேள்வியை கேட்டிருக்கலாம். இந்த கேள்விக்கு பதிலளிச்ச ஐஸ்வர்யா மேனன், ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு ஆளோட தோற்றங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என்ன சீரியல பார்த்ததுக்கும் இப்ப பாக்குறதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்கு. இதுதான் காரணமே தவிர நான் அறுவை சிகிச்சை எதுவும் பண்ணலன்னு சொல்லி ஐஸ்வர்யா மேனன் ரிப்ளை பண்ணிருக்காங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தமிழ் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.